ஆங்கிலேயர் ஆட்சியில் 150 அடி, தற்போது 119 அடி. கோட்டை கொத்தளம் கொடிமரத்தின் வரலாறு தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றுவார். ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள இந்த கோட்டை கொத்தளத்தின் வரலாறு குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள பகுதி முதலில் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் இருந்தது. பின்னர் சுல்தான் முகலாயர்களின் ஆளுகையின் கீழ் இருந்தது. அதன் பின்னர் டச்சு கம்பெனியின் அலுவலர் பிரான்சிஸ் டே முதலில் அமைத்த இந்த சிறிய கோட்டை பின்னர் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 1640 புனித ஜார்ஜ் தினமான ஏப்ரல் 23 கட்டி முடிக்கப்பட்டதால் இந்த கட்டிடத்திற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. இந்த கோட்டையை சுற்றியே ஆங்கில வணிகர்கள் வீடுகளை கட்டி குடியிருந்தனர். கோட்டைக்குள் வெள்ளையர்கள் வாழ்ந்த பகுதி வெள்ளையர் நகரம் என்றும், வெளியே உள்ளூர் வணிகர்கள் வாழ்ந்த பகுதி கருப்பர்கள் நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் கோட்டைக்குள் புனித மேரி ஆலயம், அருங்காட்சியகம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளது. ஏல் என்பவர் 1687 முதல் 1692 வரை சென்னை மாகாண ஆளுநராக இருந்தபோதுதான் தேக்கு மரத்தாலான ஆசியாவிலேயே உயர்ந்த கொடிமரம் அமைக்கப்பட்டது. இந்த கொடிமரத்தில் டச்சு கம்பெனியின் கொடிக்கு பதில் பிரிட்டிஷ் கொடி பறக்கவிடப்பட்டது. இந்த கொடிமரம் 150 அடி உயரம் கொண்டது. நாடு சுதந்திரமடைந்த பின்பு இந்த கொடிமரத்தில் தினந்தோறும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு வருகிறது. இந்த மரத்தாலான கொடிக்கம்பமானது எம்ஜிஆர் ஆட்சியில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களால் கடுமையாக சேதமடைந்தது. பின்னர் பெல் நிறுவனத்தின் உதவியுடன் கடல் காற்று போன்றவற்றால் எளிதில் துருப்பிடிக்காத வகையில் எஃகு கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது. பின்னர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 1994 எல்என்டி நிறுவனம் 119 அடி உயரத்தில் கொடிக்கம்பத்தை நிறுவியது. இந்த கொடிக்கம்பம் 3 அடுக்குகளால் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு 69 அடி உயரத்தில் 20 அங்குல எஃகு குழாயால் அமைக்கப்பட்டுள்ளது. 2வது அடுக்கு 30 அடி உயரத்தில் 12 அங்குல இரும்பு குழாயால் அமைக்கப்பட்டுள்ளது. 3வது அடுக்கு 20 அடி உயரத்தில் 6 அடி இரும்பு குழாயால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிக்கம்பத்தை தாங்கும் வகையில் சுற்றிலும் 10க்கும் மேற்பட்ட இரும்பு கம்பிகளால் தாங்கி பிடிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிமரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி கோட்டை கொத்தளம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தினமும் இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடத்தி காலை 6 தேசிய கொடியை ஏற்றி மாலை 6 தேசிய கொடியை இறக்குகின்றனர். கொடிக்கம்பம், கோட்டை கொத்தளம் ஆகியவற்றின் பராமரிப்பு பணியை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. ₹45 லட்சம் மதிப்பீட்டில் கொடிக்கம்பம் புதுப்பித்தல் பணியும் கோட்டை கொத்தளத்தின் கூரை மராமத்து பணியும் நடந்து வருகிறது.